Hello everyone, I am PRAVEENA, second year M.sc Mathematics. அனிலாடு மூன்றில் எழுதியவர் நாமுத்துக்குமார். நாமுத்துக்குமார் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார். இவர் எழுதிய அனிலாடு மூன்றில் புத்தகம் இந்த காலகட்டத்தில் சொந்தங்கள் குறை கூறி சுப நிகழ்ச்சிகளை மட்டும் சந்தித்து வாழும் சமூகத்தில் நாமுத்துக்குமாரின் இந்த புக் சொந்தங்களை கொண்டாடி மகிழ்விக்கும் புக்காக இருக்கிறது. அம்மா அப்பாவை துவங்கி சித்தப்பா சித்தி அக்கா தம்பி என அனைத்து உறவுகளை பற்றியும் அவர் எழுதியிருப்பதை படிக்கும்போது சொந்தங்களை காண வேண்டும் என்ற இயக்கத்தை அதிகரிக்கிறது. முதலாவதாக அம்மா. உனக்கு நான் அறிமுகமாகும் முன்பே எனக்கு நீ அறிமுகமாகிவிட்டாய். உன் முதல் தரிசனம் எனக்கு அக தரிசனமாகத்தான் இருந்தது. நான் முத்துக்குமாரின் 3 வயது இருக்கும்போது அவர் அம்மா இறந்துவிட்டார். அதனால் அவருக்கு அம்மாவின் முகம் எப்படி இருக்கும் என்பது கூட ஞாபகமில்லை. இதனை எப்படி கூறுகிறார் என்றால், ஞாபக அடுக்குகளின் ஆழ்கிடங்கில் உனக்கும் எனக்கும் மான சம்பவங்கள் ஒன்றிரண்டே மிச்சம் உள்ளன. உன் முகம் கிளைட்டோஸ்கோப்பின் வலையில் சித்திரமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய் என்று கூறுகிறார். மேலும் கையில் வண்ணத்தை படித்து வலிக்கு சென்ற வண்ணத்து பூச்சியாக உன்னுடனான எனது நாட்கள் என்று அம்மாவுடன் அவர் இருந்த நாட்களை பற்றி கூறுகிறார். அடுத்ததாக அப்பா. நாம் முத்துக்குமாரின் தந்தை அவர்கள் நிறைய புத்தகங்களை வாசிப்பார். அதனால் நிறைய புத்தகங்களை வாங்குவது அவருக்கு மிகவும் பிடிக்கும். கையில் காசு இல்லை என்றாலும் கடன் வாங்கி புத்தகங்களை வாங்குவார். நாம் முத்துக்குமாரின் தந்தை புத்தகங்களை வாசிக்கும் போது அவருக்கு பிடித்த வரிகளை அண்டர்லைன் பண்ணுவாராம். நாம் முத்துக்குமார் கேட்டபோது, புத்தகங்களை படித்து நமக்கு பிடித்த வரிகளை அண்டர்லைன் பண்ணுவது நாம் அந்த புத்தகம் எழுதிய எழுத்தாளரை புகழ்வது போன்றது. அதனால்தான் நாம் முத்துக்குமார் அவர்களுக்கும் புத்தகங்களின் மீது ஆசை வந்ததாம். ஆனால் அவர் அப்பாவிற்கு என்ன கூறியிருந்தார் தெரியுமா? பா, இப்போது சொல்கிறேன், நான் படித்த புத்தகங்களையே உங்கள் அனுபவங்கள் தான் சிறந்த புத்தகம் என்று கூறினார். அடுத்ததாக தம்பி. தம்பியை பற்றி அவர் இந்த புத்தகத்தில் கூறும்போது ஒரு கதையை கூறுகிறார். அது என்னவென்றால், வேதாளம் கேட்டது விக்ரமாதித்யனிடம், தம்பி என்று சொன்னவுடன் உன் மனதில் உடனே வரும் பிம்பம் என்ன என்று. விக்ரமாதித்யன், நான் மலர்ந்த தொப்புள் கொடியில் இன்னொரு பூ, என் உதிரத்தின் பங்காளி வேற்றொருவன், ஆனாலும் என் மாற்றொருவன். நான் உண்ட மிச்சிப்பாலின் ருசி அறிந்தவன், அதலால் என் பசி அறிந்தவன். என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், தூக்கத்தில் என்னை தாங்கும் தூண் என்று வர்ணிக்கிறார். அடுத்ததாக பாட்டி. அவர் பாட்டியை பற்றி கூறும்போது, பாட்டி என்றால் அப்பாவை பெற்ற ஆயா. நாம் முத்துக்குமார் அவர்கள் எப்போதும் பாட்டியை ஆயா என்று கூப்பிடுவார்கள். ஆனால் இவர் கூட படிக்கிற பையன் இவர்கிட்ட, எங்க வீட்டில் எல்லாம் நாங்கள் பாட்டின்தான் கூப்பிடுவோம் என்றார். இவருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அவன் மிகவும் பணக்கார பையன், அவன் சொன்னால் சரியாக இருக்கும் என்று அவரும் கூப்பிட ஆரம்பித்தாராம். அது ஏதோ ஆயாவுக்கு பணக்கார கவுன் போட்ட மாதிரி இருக்கு, அது ஏழையாகவே இருந்துட்டு போகட்டும் என்று நினைத்து மறுபடியும் ஆயா என்று கூப்பிட ஆரம்பித்தார் என்று பாட்டியை இவர் கூப்பிடும் விதத்தை கூறுகிறார். அடுத்ததாக அவர் மகனுக்கு ஒன்று கூறியிருக்கிறார். என்னவென்றால், என் அப்பா டைரியை பார்த்தபோது அதில் நான் பிறந்த நாளில் உலகில் 2nd அறிவாளி பிறந்திருக்கிறான். அதேபோல் நான் இந்த புத்தகத்தை எழுதும்போது இந்த உலகில் 3rd அறிவாளி எனது கைகளை இழுத்து கொண்டிருக்கிறான் என்று அழகாக அவரது மகனை வர்ணிக்கிறார். இதேபோல் அக்கா, மாமா, அத்தை போன்ற எல்லா உறவுகளையும் பற்றி அவர் கூறும்போது, நாம் சொந்தங்களுடன் மகிழ்ச்சியாகவும் கூட்டு குடும்பமாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்து போகிறது.